Hi viewers, welcome to Suganya's Quarantine Kitchen. இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம வந்து பிஸ்கட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, நல்லா கிறிஸ்பியாக மோறு மோறு இருக்க பிஸ்கட். நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு கேட்கும் போது அப்பப்போ எடுத்து கொடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்டை வந்து எப்படி செய்து பார்க்கலாம். நான் நெய் எடுத்துருக்குறேன், ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பவுடர், நான் சுகரை வந்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். மைதா மாவு எடுத்துருக்குறேன், ப்ளஸ் கோகோனட் பவுடர் எடுத்துருக்குறேன். கோகோனட் பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேங்காவை மிக்ஸ் அரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து கடையில் தான் வாங்கினேன், கோகோனட் பவுடர்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து தேங்காய் பிஸ்கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த நெய்யில் நான் இந்த நெய்யில் வந்து சுகரை நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து இந்த நெய்யில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சுகரையும் இந்த நெய்யும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மாதிரி வரும், நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மைதாவை ஆட் பண்ணலாம். இப்போ இதில் நான் மைதா ஆட் பண்ணுறேன். மைதா ஒரு கப்பை வச்சுருக்கேன். இந்த மைதா ஆட் பண்ணுறேன். இந்த மைதா கூட இந்த நான் கோகோனட் பவுடர் சொன்னேன் இல்லையா, இந்த கோகோனட் பவுடரையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம இது கூட பேக்கிங் பவுடர் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை. பிஸ்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம பாத்திரத்திலே எப்படி செய்கிறதுன்னு இப்போ இதை நம்ம கையில் கூட நல்லா பிசையலாம். இப்போ இதை நம்ம பிசைஞ்சு பிடிக்கிற பதத்தில் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம பால் மட்டும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிசையலாம். நம்ம சும்மா அந்த சப்பாத்தி மாவு வர இதுக்கு வந்தால் போதும். இப்போ இது பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து எப்படி வந்து கல்லில் வைக்கலாம், தவாவில் வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் ரவுண்டு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் கீ கிரீஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் இந்த மாவு போட்டு நம்ம எல்லா பக்கமும் வர மாதிரி இந்த மாவு இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு எல்லா பக்கமும் இந்த மாவு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம கிரீஸ் பண்ண தட்டில் மாவை நான் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி கொஞ்சம் அப்படி லைட்டாக அந்த பிஸ்கெட் சைஸில் இப்படி சும்மா இப்படி தட்டி கையிலேயே நம்ம தட்டி இப்படி அழகாக அடிக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம தட்டில் வந்து சாதா சில்வர் தட்டில் தான் நான் ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சும்மா லைட்டாக 2-3 இப்படி நம்ம குத்தி குத்தி விட்டுக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்காக. இது கொஞ்சம் ஒரு டிசைனாகவும் இருக்கும். நம்ம குத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டாண்டு கூட வைக்கலாம். நான் இது சும்மா ஒரு கல் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த கல் மேலே நம்ம அந்த பிளேட்டை நான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மூடி மட்டும் போடலாம். இப்போ இது இந்த தட்டு மூடுற அளவுக்கு இந்த மூடி இருந்தால் கூட போதும். பாருங்கள், இந்த இரும்பு கடாயில் ஒரு சின்ன ஒரு கல் தான் வச்சுருக்கிறேன். நம்ம அவன் இல்லாமல் இப்படி கூட நம்ம பிஸ்கெட்டை பேக் பண்ணிடலாம் ஈஸியாக. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தா போதும். பாருங்கள், இது ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பி ஆயிரும். நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ தான் சூடு நல்லா சூடாக இருக்குது. சூடு ஆறினோடனே பார்த்திங்கன்னா இது நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அவ்வளோதான் பிஸ்கெட். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை.